பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நலத்தீர்த்த குளம் திருநள்ளாறு நலத்தீர்த்த குளம் கிட்டே வந்திருக்கோம். திஸ் இஸ் மை சிஸ்டர் பிரேமா, திஸ் இஸ் மை பிரதர் தம்பி, அருமை தம்பி அருமை நாயகம், இது மச்சான் தங்கச்சி வீட்டுக்காரு. இதெல்லாம் யூடியூப், நாங்கள் எல்லா ஃபேமிலியோட வந்திருக்கோம். இதான் திருநள்ளாறு தீர்த்தம் குளம் பாருங்க திருநள்ளாறு தீர்த்தம் பாருங்க காணாம சொல்ல பாருங்க டாய்லெட் வீட்லயே இருக்கு. இந்த கோயிலோட இந்த குளத்தோட ஐதீகம் என்னன்னா தலையில நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எல்லாரும் லைன்ல போயிட்டு இருக்கோம் கோயில் தரிசனம் பார்க்கறதுக்கு. சாமி சனீஸ்வர பகவானை பார்க்கறதுக்காக எல்லாரும் லைன்ல போயிட்டு இருக்கோம். சேம கூட்டங்க, காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் இவ்வளோ கூட்டம் இல்லை, இப்போ தான் விடிய விடிய கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. 4 மணிக்கு குட்டீஸ் சுட்டீஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதோ க்யூட்டாக ஒரு குட்டீஸ் போயிட்டுருக்கு சாமி பார்க்குறதுக்கு. இந்த எரும மர சைஸில் ஒன்று போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கேமரா திருப்பி பார்த்தீங்கன்னா மூஞ்சா பார்க்குறீங்க, சேனலே எடுத்துருவீங்க. ஆக்சுவலாக இது வந்து த்ரீ ஃப்ரீ தரிசனம், பொது தரிசனம், இது புக்கிங்கு சம்திங் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் 300 ரூபா டிக்கெட், 600 ரூபா டிக்கெட், 1000 ரூபா டிக்கெட், அதாவது கேஷ் புக்கிங் கவுண்டரும் இருக்குது. அதில் போனீங்கன்னா வித்தின் 1/2 ஹவர் 1 ஹவரில் பார்க்கலாம். பட் இருந்தாலும் கேஷ் இருக்கிறவங்க பார்க்கலாம், இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதான் லைனில் போயிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் கஷ்டம் இல்லை, சாமி பார்க்கறதுக்கு என்னத்த கஷ்டம், எவ்வளோ கஷ்டமாக தானே அனுபவிச்சு போய் தானே ஆகணும். சனீஸ்வர பகவானை சனீஸ்வர பகவானை தரிசிக்க போகிறோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. இந்த கோயிலில் சாமி பார்க்கணும்னா கண்டிப்பாக எல்லோரும் மாஸ்க்கு போட்டே ஆகணும். மாஸ்க்கு போடலன்னா உள்ளே விட மாட்டாங்க, வெளியே போலீஸ்காரங்க பலத்த பாதுகாப்போடு இருக்காங்க.